எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம ஸ்ருங்கேரி கோயில் பத்தி பல சுவையான சிறப்பான தகவல்களை பார்க்கலாம் இந்தியாவோட சமய வரலாற்றில் முக்கியமான இடத்தை பெற்றிருப்பது சாரதா பீடமாகும் துங்கபத்ரா நதியின் கரையில் பசுமை போர்த்திய குன்றுகளின் மேலே ஆதிசங்கரர் நடந்து போய் பீடத்தையும் சாரதாம்பாள் ஆலயத்தையும் அமைத்ததா வரலாறு கூறுகிறது ஆதிசங்கரர் தொகுத்த அத்வைத்த வேதாந்தம் இன்னைக்கும் உயிர்ப்போட திகழும் உருவமாக இருக்கிறது ஸ்ருங்கேரி பெங்களூர்லிருந்து முன்னூற்றி முப்பத்தி ஆறு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது மங்களூர் ஷிமோகால இருந்தும் ஸ்ருங்கேரிக்கு சென்று வரலாம் ஸ்ரீ தேவி மடத்திலேயே குறைஞ்ச வாடகையில அங்க போற பக்தர்களுக்கு தங்கும் அறைகள் கிடைக்கின்றன கோயிலுக்கு தெற்கு பிரகாரத்தில் அன்னை சாரதா தேவிக்கு உற்சவர் சிலை உள்ளது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் அன்னை சாரதா தேவியோட உருவ சிலை ஊர்வலமா வெள்ளி ரதத்துல எடுத்து செல்லப்படுகிறது ஸ்ருங்கேரிக்கு போறவங்க இங்கிருந்து இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவிலையும் கிக்காங்கிற இடத்திலிருந்து இருந்து அஞ்சு கிலோமீட்டர் தொலைவிலையும் அமைந்துள்ள ஸ்ரீமனை நீர்வீழ்ச்சியை கண்டு கழிச்சிட்டு வரலாம் இந்த நீர்வீழ்ச்சி கர்நாடக மாநிலத்தின் மேற்கு மலை தொடர்ச்சியில அமைந்துள்ள மிக அழகிய நீர்வீழ்ச்சி ஆகும் யாத்திரையின் கடைசியில காஞ்சியை அடைந்த ஸ்ரீ சங்கரர் தன்னிடம் வைத்து கொண்ட யோக லிங்கத்தை அங்கே வைத்து காமக்கோடி பீடத்தை ஸ்தாபித்ததா சொல்லுவாங்க மத்த லிங்கங்களான மோட்ச லிங்கம் ஸ்ரீ சிதம்பரத்திலும் லிங்கம் ஸ்ரீ பத்ரிநாத்திலும் வரலிங்கம் நேபாளத்தில் இருக்கிற நீலகண்ட சேத்திரத்திலும் போகலிங்கம் ஸ்ரீ சாரதா பீடத்திலையும் ஸ்தாபிக்கப்பட்டன சாரதை கோயில் நுழைவு வாயிலிருந்தே தரிசனம் செய்யும்படி அமைக்கப்பட்டு உள்ளது சாரதை கல்விக்கு அதிபதிங்கிறதுனால அங்கு வந்து அச்சராப்பியாசம் செய்து கொண்டு போகின்றனர் சதா நேரமும் அங்கு சகசிரநாம அர்ச்சனை நடந்து கொண்டே இருக்கிறது இடைவிடாத பூஜை நம்ம எப்ப வேணும்னாலும் கலந்து கொள்ளலாம் நைவேத்திய பிரசாதத்தோட சகர்சரநாம அர்ச்சனைக்கு பணம் கட்டினால் பிரசாதம்னு பெரிய அளவுல தேங்காய் பர்பி தருகிறார்கள் குரு பரம்பரையை வெளிப்படுத்தும் விதமாகவே எட்டாம் நூற்றாண்டு முதல் இன்னைக்கு வரைக்கும் ஸ்ருங்கேரி மட குருமார்கள் தமது பட்ட பெயர்ல பாரதி தீர்த்த என்னும் பட்டத்தை சூட்டிக்கொள்வது வழக்கமாக உள்ளது ஸ்ருங்கேரி மடத்துல உலகத்திலேயே மிகப்பெரிய வீணை உள்ளது இந்த வீணைக்கு சார்வ பௌம வீணைன்னு பெயர் தமிழ்நாட்டில் தயாரான இந்த வீணை கடந்த ரெண்டாயிரத்தி மூணாவது வருஷம் ஸ்ருங்கேரி மடத்துக்கு வழங்கப்பட்டது பத்து அடி நீளம் எழுவத்தி ஆறு சென்டிமீட்டர் அகலம் எழுவத்தி நாலு சென்டிமீட்டர் உயரமுடைய இந்த வீணை சுமார் எழுபது கிலோ எடை கொண்டது நாட்டிய சாஸ்திரத்தில் வரக்கூடிய ஒன்பது விதமான ரசங்களில் ஒரு ரசத்துக்கு பேர் ஸ்ருங்காரம் ஸ்ருங்காரம் என்றால் அழகு என்று அர்த்தம் வரும் சிங்காரி அம்பாலை செல்லமா நாம சொல்லும் வார்த்தை கூட இந்த ஸ்ரிங்காரத்தில் இருந்து வந்த தான் ஸ்ரிங்கம் பிளஸ் கிரி ஸ்ரிங்கேரி ஸ்ருங்கேரியில் உள்ள சாரதா தேவியானவள் பிரம்ம வித்யா சொரூபமாக அதாவது பிரம்ம விஷ்ணு சிவன் மற்றும் சக்தி சொரூபங்களாகிய சரஸ்வதி லக்ஷ்மி பார்வதி அனைவரையும் உள்ளடக்கிய ஒரே ஸ்ரீ சக்கரத்தின் மேல் சிம்மாசனத்தில் அமர்ந்து வேண்டுவோருக்கு எல்லாம் தருகிறாள் அறிவுக்கும் கல்விக்கும் கடவுளான சாரதாம்பாவுக்காக நிர்மாணிக்கப்பட்டுள்ள இந்த தக்ஷனாம் பீடம் ஆச்சாரியர் ஸ்ரீ சங்கர பகவத்பாதரால் ஏழாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது என்றும் பதினாலாம் நூற்றாண்டில் சந்தன மரத்தால் இருந்த பழைய சிலை புதுப்பிக்கப்பட்டு தங்கம் மற்றும் கல்லால் உருவாக்கப்பட்டதாகவும் நம்பிக்கைகள் நிலவுகின்றன சிவனால் சங்கராச்சாரியாருக்கு வழங்கப்பட்டதாக கூறப்படும் லிங்கம் ஒன்றும் இங்கு உள்ளது யஜுர்வேதத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் வகையில் இம்மடம் அமைந்துள்ளது கோயில் கட்டிடம் இருபதாம் நூற்றாண்டின் முற்பகுதி வரை மரத்தால் அமைக்கப்பட்டிருந்தது பின்னர் எதிர்பாராமல் ஏற்பட்ட ஒரு தீ விபத்தின் காரணமாக தென்னிந்திய இந்து கலாச்சார கட்டிடக்கலைப்படி இப்போதைய கோயில் கட்டப்பட்டுள்ளது அஷ்டலட்சுமி ஓவியம் மற்றும் தங்கம் பதிக்கப்பட்ட எட்டு கதவுகளும் இங்கு உள்ளன இங்குள்ள சிற்பங்கள் யாவும் தமிழ்நாட்டு சிற்ப கலையினை பிரதிபலிக்கும் வகையில் செதுக்கப்பட்டுள்ளன நவராத்திரி மற்றும் சித்ரா சுக்ல பூர்ணிமா சிறப்பு பூஜை இரண்டும் இந்த ஆலயத்தில் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன உள்ளூர் மக்கள் தீபோத்சவம் கார்த்திக பூர்ணிமா லலிதா பஞ்சமி சாரதா ரதோற்சவம் போன்றவற்றை இந்த புனித தலத்தில் கொண்டாடுகின்றனர் ஸ்ரீ ஸ்ரீங்கேரி சாரதா மடத்தினுள் ஸ்ரீ ரத்ன கர்ப்ப கணபதி ஸ்ரீ சாரதாம்பாள் ஸ்ரீ நவநீத கிருஷ்ணர் ஆகிய மூன்று சன்னதிகளும் ஒருங்கே அமைய பெற்றுள்ளன நடை திறக்கும் நேரம் தினமும் காலை ஆறு மணி முதல் இரண்டு மணி வரையிலும் மாலை ஐந்து மணி முதல் இரவு ஒன்பது மணி வரையிலும் கோயில் நடை திறந்திருக்கும் அருகிலுள்ள உள்ள விமான நிலையம் மங்களூர் ஏழு கிலோமீட்டர் அருகிலுள்ள ரயில் நிலையம் ஸ்ருங்கேரி ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் ஆலயத்தில் வெள்ளி மற்றும் தங்க ரதங்கள் இருக்கின்றன நவராத்திரி முதலிய விசேஷ நாட்களிலும் வெள்ளிக்கிழமைகளிலும் தங்க ரத பவனி உண்டு பக்தர்கள் பணம் கட்டினால் வெள்ளிக்கிழமைகளில் தங்க ரத வெள்ளி ரத சேவை கிடைக்கும் ஸ்ருங்கேரியில் நடக்கும் திருவிழாக்களில் முக்கியமானது சங்கர ஜெயந்தி ஏப்ரல் மே மாதங்களில் வைகாச சுக்ல பஞ்சமி அன்று கொண்டாடப்படுகின்றது வியாச பூஜை வரலட்சுமி விரதம் கிருஷ்ணாஷ்டமி விநாயக சதுர்த்தி வாமன ஜெயந்தி அனந்த பத்மநாப விரதம் மகேஸ்வர விரதம் சாரதாம்பாள் அபிஷேகம் ரதசப்தமி ஆகியன குறிப்பிடும் படியான தேர்விழாக்கள் மகா சிவராத்திரி அன்று இரவு முழுவதும் சந்திர மௌலீஸ்வரருக்கு சுவாமிஜி பூஜை செய்வார் ரிஷ்ய பர்வதம் ஒரு பச்சை பசையில் வனப்பிரதேசம் மருத்துவ குணமுள்ள மூலிகை செடிகள் கடுமையான கோடையில் கூட ஜிலு ஜிலு என்று அருமையான சீதோஷண நிலை மனதிலும் உடலிலும் எப்போதும் ஒரு நிம்மதி நிலவ வைக்கும் சூழல் உள்ளது இங்குள்ள அத்வைத ஆராய்ச்சி நிலையத்தில் ஏராளமான ஓலைச்சுவடிகள் வேதம் உபநிடதம் சாஸ்திரம் தர்க்கம் முதலான மேன்மையான சமஸ்கிருத நூல்கள் கொண்ட நூலகம் உள்ளது இங்கு வேத பாடசாலை மாணவர்களும் அயல் நாட்டினரும் அமைதியாக அமர்ந்து நூல்களை ஆராய்ந்து குறிப்பு எடுக்க அனுமதிக்கப்படுகிறார்கள் குரு நிவாஸ் என்ற பிரம்மாண்ட அழகிய கட்டிடத்தில் ஜகத்குரு சங்கராச்சாரிய பாரதி தீர்த்த மகா சுவாமிஜி காலை பதினோரு மணி முதல் பக்தர்களுக்கு தரிசனம் கொடுப்பார் ஸ்ருங்கேரி கோயில்களையும் மடத்தையும் நிர்வகிக்கும் சாரதா பீடத்தின் நிர்வாகத்தில் இயங்கும் அருமையான தங்கும் விடுதிகளில் அறைகள் மிக குறைவான வாடகையில் கிடைக்கின்றன வரும் யாத்ரீகர்கள் யார் வேண்டுமானாலும் வரிசையில் நின்று தங்கள் ஊர் பெயரை பதிவு செய்து அறைகளை பெற்றுக் கொள்ளலாம் வெள்ளிக்கிழமை தோறும் விசேஷமாக ஸ்ரீ சக்கர பூஜை நடத்தப்படுகிறது அது அற்புதமான தெய்வீக அனுபவமாக இருக்கும் சங்கரர் கோயிலின் அமைப்பு திராவிட ஹொய்சால கலைப்பாணிகளின் கலவையாக உள்ளது கோயில் மண்டபத்திலேயே கூட்டம் கூட்டமாக குழந்தைகளை கைப்பிடித்து அரிசியில் எழுத வைத்து வித்யாரம்பம் செய்து வைக்கிறார்கள் அன்னை சரஸ்வதியின் சன்னதியில் அறிவு திறக்கும் இந்த பாரம்பரிய சடங்கை அனைத்து பக்தர்களும் எளிய முறையில் கொள்ள வசதி செய்திருப்பது பாராட்டுக்குரிய விஷயம் துங்கபத்ரா நதி படித்துறை நீண்ட படிகளுடன் அழகாக இருக்கிறது அங்கு உட்கார்ந்து கொண்டு நதியில் பெரிய மீன்கள் துள்ளி விளையாடுவதையும் கரையறுவில் வந்து மக்கள் வீசும் பொறியை விழுங்குவதையும் நாள் முழுக்க அழுக்காமல் பார்த்து கொண்டிருக்கலாம் படித்துறையில் மீன் கூட்டங்கள் வருவதனால் நீராட முடியாது பாலத்திற்கு மறுபுறம் நதி வளைந்தோடும் இடத்தில் குளிக்கலாம் ஷ்ருங்கேரியில் மூவாயிரம் பேர் அமர்ந்து சாப்பிடக்கூடிய நேர்த்தியான சுத்தமான காற்றோட்டம் உள்ள உணவுக்கூடம் உள்ளது சுடச்சுட சாதம் பூசணிக்காய் கத்திரிக்காய் என கலந்து கட்டிய சாம்பார் ரசம் ஒரு பாயாசம் இனிப்பு மோர் என்று எளிய உணவுதான் பெருமாள் வராத உருவம் கொண்டு கடலுக்குள் புகுந்து தன் இரு கொம்புகளால் பூலோகத்தை மீட்டு தூக்கி நிறுத்திய போது அவரது இரு கொம்புகளும் ஸ்ரிங்கம் பதிந்த புண்ணிய பூமி அதனால் ஸ்ருங்கேரி என பெயர் பெற்றது துங்கா நதியினால் புனிதமாகிய ஸ்ருங்கேரி பல மகான்களின் இருப்பிடமாக விளங்குகிறது ஸ்ருங்கேரி காசி தலத்துக்கு நிகரானது ஸ்ருங்கேரி மடத்துக்கு உலகம் முழுவதும் பக்தர்கள் உள்ளனர் ஆண்டுக்கு ஒரு தடவையாவது ஸ்ருங்கேரிக்கு சென்று வழிபடுவதை அவர்கள் முதன்மை கடமையாக வைத்துள்ளனர் தமிழ்நாட்டில் சென்னை காஞ்சிபுரம் திருப்பூர் மேல்மங்கலம் பெரியகுளம் கோவை கல்லிடைக்குறிச்சி பத்தமடை வத்தலகுண்டு நாகர்கோவில் கரூர் ஆகிய பதினோரு ஊர்களில் ஸ்ருங்கேரி சாரதா மடத்துக்கு கிளைகள் உள்ளன சாரதா தேவியின் கிருபையால் தர்ம நெறி நெறி பாரதம் முழுவதும் புத்துயிர் பெற்று உலகத்திற்கு வழிகாட்டியாக விளங்க வேண்டும் என்பதே ஸ்ருங்கேரி சாரதா பீடத்தின் லட்சியமாகும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்க தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம்